வணக்கம். இந்த வெப்சீரிஸோட ரிவ்யூ பரவாயில்ல, எங்கேயும் பார்க்க முடியல. சோஷியல் மீடியாவில் இதை பற்றின பெரிய டிஸ்கஷனாக நான் எங்கேயும் கவனிக்கல. சிலர் ஃபோன் பண்ணலாம் கேட்டாங்க, பார்த்திங்களா செம்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. நான் பார்க்கல. ஏன் அவங்க பார்க்கலங்கிறது தெரியல, ஏன்னா அவங்களும் கேள்விப்பட்டாங்க இல்லையா. மேபி 10 எபிசோடு வரைக்கும் போகுது, இவ்வளோ டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், அதுக்காக நல்லா இருக்குது, யாராவது சொன்னாங்கன்னா போய் பார்ப்போம்னு மேபி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ என்னமோ தெரில. அதனால் நான் போய் பார்த்தேன், சரி நம்ம பார்த்து நம்ம இந்த சமூக சேவை செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சீரிஸை பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த வெப்சீரிஸ் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். இன்ஸ்பெக்டர் ரிஷி தேன்காடுங்கிற ஒரு மலை கிராமம், அங்கே ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் டெல்லியிலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக காட்டு பகுதிகளுக்கு போகிறாரு. அந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறார். சாதாரணமாக இறந்து போல மரத்தோடு அவர் கட்டி வச்ச மாதிரி இருக்குது. அவர் சுற்றி ஒரு சிலந்தை வலை மாதிரி நிறைய அப்படியே பின்னப்பட்டிருக்கு. அவர் காஸ் ஆஃப் டெத் என்னன்றது தெரியல. அப்படியே கண்ணெலாம் ஸ்டன் ஆகி நல்லது குத்தி போய் அப்படி செத்து போயிருக்காரு. யார் அவரை கொலை பண்ணால், எப்படி இந்த மாதிரி கொலை பண்ணாங்கிறது யாருக்குமே புரியல. இந்த கொலையை விசாரணை பண்ணுறதுக்காக இன்ஸ்பெக்டர் ரிஷி நவீன் சந்திரா அங்கே வராரு. இதே பேட்டர்ல திரும்பி தொடர்ந்து சில கொலைகளும் அங்கே நடக்குது. ஸோ இது கண்டிப்பாக கொலை தான், ஆனால் யார் பண்ணுறாங்கன்னு தெரியல. இவங்க விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஊர் மக்கள் இது வனரட்சியோடைய வேலை தான், அதாவது ஒரு காட்டு தெய்வம் மாதிரி வனரட்சியோட வேலை தான், வனரட்சி தான் கொலை பண்ணுதுங்கிற மாதிரி அவங்க அமானுஷ்யமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ கண்டிப்பாக இது இந்த மாதிரியான அமானுஷ்ய வேலைகள்லாம் கிடையாது, யாரோ மனுஷங்க தான் இது பின்னாடி இருக்காங்கன்றத ஹீரோ நம்புறாரு. ஸோ ஊர் மக்கள் நம்மளது நடந்துச்சா இல்லை ஹீரோ சொன்னது நடந்துச்சா, இன்னும் இந்த விசாரணையில் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிற விஷயங்கள் என்ன, இதெல்லாம் தான் இந்த இன்ஸ்பெக்டர் ரிஷி. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே கொடுக்கப்பட்ட வேலையை சரியாகவே செஞ்சுருக்காங்க. ஆனால் 10 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த 10 எபிசோட்ஸில் ஒருத்தருடைய பர்ஃபார்மன்ஸ் கூட ஸ்டாண்ட் அவுட்டாக இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றம் தான். பட் கம்பேரிட்டிவ்லி கண்ணாரவி, சுனைனா, ஸ்ரீகிருஷ்ண தயாள் இவங்க மூணு பேரும் அவங்களுடைய கதாபாத்திரங்கள் கொஞ்சம் பெட்டராக உள்வாகி நடித்த மாதிரி இருந்துச்சு. நவீன் சந்திரா தான் ஹீரோ, அவர் ஒரு மாதிரி கேரி பண்ணி கொண்டு போகிறார், எல்லாம் ஓகே தான். பட் அவர் பர்ஃபார்மன்ஸ்லையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, எதுவும் இல்லை. பார்கவ் ஸ்ரீதரோட சினிமாடகிராஃபி இந்த வெப்சீரிஸோட ஒரு முக்கியமான ஹைலைட். வழக்கமாக ஒரு ஹில் ஸ்டேஷன்லாம் நடக்கிற ஹாரர் த்ரில்லர் இன்வெஸ்டிகேட்டிவ் கதைனாலுமே கூட விஷுவலாக நம்மளுக்கு ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் ஒரு ரொட்டீனாக இதே மாதிரி விஷுவல்ஸே பார்க்குறோமேன்ற மாதிரி ஃபீல் ஆகாமல் ஃப்ரேம்ஸ், கலர் டோன்னு நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. டிஐயும் கூட நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அஸ்வத்துடைய இசையில் பாடல்கள் இந்த வெப்சீரிஸுக்கு தேவைப்படலைங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு எந்த பாடலுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, கனெக்ட் ஆகலை. அண்ட் பின்னணி இசையை பொறுத்த வரைக்கும் கடைசி ஃபியூ எபிசோட்ஸில் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். முக்கியமாக இந்த சீரீஸுக்கு ஒரு தீம் மியூசிக் இருக்குது, அது இன்ஸ்ட்ருமெண்டலாக கேட்கும்போது நல்லாவே இருக்குது, எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அது பாட்டாக ஒரு இடத்துல வருதா, அப்போ கேட்கும்போது டக்குனு வா சூரா வா சூரா பாட்டோடைய வேறு ஒரு வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த சீரீஸோட ப்ரொடக்ஷன் டிசைனையும் பாராட்டி ஆகணும். ஆர்ட் டைரக்டர் முனி பால்ராஜ் அண்ட் டீம் கொடுக்கப்பட்ட ரிசோர்ஸில் நல்ல வகையை கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த குகை, அங்கே வர அந்த மரம், அதோடைய பெரிய வேர், அங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ், இறந்து போனவங்க வர மாதிரி அந்த காட்சிகள், அண்ட் செத்து போனவங்களை சுற்றி இருக்கிற அந்த செட்டப்னு ஒரு குவாலிட்டியான ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் பிளஸ் ஹாரர் ஜானர் கதைக்கான செட்டப்பை ப்ராப்பராக செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டேரக்டர் நந்தினி. தேன்காடுங்கிற கிராமம் ஆரம்பத்தில் நம்மளுக்கு காமிக்கப்படுற அந்த அதிர்ச்சிகரமான ரிச்சுவல், தென் ப்ரெசன்ட் டேயில் நடக்கிற அதிர்ச்சிகரமான ஒரு மரணம், தொடர்ந்து அதை பற்றின இன்வெஸ்டிகேஷன், இந்த ஃப்ளோ துல்லியமாக இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. அண்ட் ஆரம்பத்திலே கொஞ்சம் ஸ்லோ பர்ன் த்ரில்லர் மாதிரியான மூடை செட் பண்ணிட்டாங்கிறதுனால டெலிபரேட்டாக பேசிங் ஸ்லோவாகவே இருந்தாலுமே கூட அது பெருசாக உறுத்தலாக தெரியல. இனிஷியல் எபிசோட்ஸில் கண்ணாரவி கேரக்டரும் நவீன் சந்திரா கேரக்டருக்கும் இருக்கிற ஃப்ரிக்ஷன், தென் மாலினி கேரக்டரும் கண்ணாரவி கேரக்டருக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், உள்ளூரில் இருக்கிற அந்த வனரட்சியை பற்றின ஃபோக்லோர்னு இன்னும் சில விஷயங்களும் நம்மளை கவனிக்க வைக்குது. தென் ஸ்ரீகிருஷ்ண தயாள் கேரக்டரோட அறிமுகம், அவர் டீமில் இருக்கிற இளங்கோ குமரவேல், சுனேனா இவங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கைகள், பிஹேவியர்னு ஹீரோவை சுற்றி இருக்கிற இந்த உலகத்துடைய பிரைமரி கேரக்டர்ஸ் ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் ஆகி ரிஜிஸ்டரும் ஆயிடுறாங்க. செகண்ட் எபிசோடில் ப்ரெக்னெண்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் ஃபேஸ் பண்ணுற ஸ்கேரியான சுச்சுவேஷன், சத்யா கேரக்டர் இயற்கையோட அன்பாக இருக்கிற விதம், அந்த ப்ளூ பேர்ட் வர காட்சி, அதுக்கான கால் பேக், வேலராமமூர்த்தி கேரக்டர் எழுதப்பட்ட விதம், தென் மாலினி கேரக்டர் பற்றின உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கும் கண்ணாரவி கேரக்டருக்குமான கான்வர்சேஷன், இன்னும் சில பாசிட்டிவ்ஸும் இந்த 10 எபிசோட்ஸில் இருக்குது. பட் இனிஷியலாக ஸ்லோபானா தெரிகிற இந்த பேசிங் போக போக ஸ்லோவாக மட்டுமே தெரியுது. அதுதான் இந்த சீரீஸுடைய முக்கியமான பிரச்சனை. சின்ன சின்ன சீக்வன்சஸை தவிர வேறு எங்கேயுமே நம்மளுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷனில் ஒரு பரபரப்போ டென்ஷனோ பில்டப் ஆகவே இல்லை. கவர்மெண்ட் ஆஃபீஸில் 9 to 5 வேலையை 2 hours லஞ்சு போக ஆறாமரை செய்கிற மாதிரி தான் மொத்த சீரீஸும் மெத்தனமாகவே நகருது. இளங்கோ குமரவேல், கலைராணி, சுனைனான்னு நல்லா நடிக்கக்கூடிய ஃபெமிலியரான ஆக்டர்ஸ் இருந்துமே கூட யாருக்கும் மீட்டியான ஒரு கேரக்டரோ சொல்லிக்கிற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸில் சீனோ இல்லவே இல்லை. என் த்ரூ அவுட் த சீரீஸ் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லலாம். அந்தந்த எபிசோட் முடியும் போது கிளிஃப்ஹேங்கர் எண்டிங் மாதிரி முடிக்கணும்னு பயங்கரமாக மெனக்கட்டு அதுக்கு யோசிச்சிருக்காங்க. அந்த கிளிஃப்ஹேங்கர் எண்டிங்கில் கூட எல்லாம் எனக்கு தேன்காடுங்கிற கிராமத்தை தாண்டி மற்ற லொகேஷன்ஸில் கதை நடக்கும்போது எனக்கு ஜாகிரபியா அது என்ன லொகேஷன் புரியவே இல்லை. மேபி ஏதாவது காடு போட்டு நான் மிஸ் பண்ணிட்டேனா எந்த ஊர், ஏன்னா எனக்கு புரியவே இல்லை எந்த ஊர்னு. ஏதோ பக்கத்தில் இருக்கிற ஏதோ சிட்டிக்கு வந்துட்டு வந்துட்டு போறாங்கன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவே. ஏன்னா எந்த மலை கிராமத்து பக்கத்தில் இருக்கிற சிட்டியில் கே பார்லாம் இருக்கு, பிரீமியம் அபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்றது புரியல. ஆனால் கோயம்புத்தூர் அப்படிங்கிற மாதிரி வேணா நம்மளே புரிஞ்சிக்கலாம். முக்கியமாக கோர் கதைக்கோ கடைசியில் டையப் பண்ண போற விஷயங்களுக்கோ சுத்தமாக எந்த விதத்துலையுமே சம்மந்தமே இல்லாத நிறைய பிளாட் எலிமெண்ட்ஸ், சப்ளாட்ஸ் இந்த கதையில் இருக்கு. அதுதான் இந்த வெப்சீரிஸை பாதிக்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனை. ஹீரோவுக்கு பாஸ் லைஃப் டிராமா இருக்கு, நிறைய ஹாலிவுட் படங்கள் வர மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பாஸ் லைஃப் டிராமானால அவருக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது பாதிக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதெல்லாம் இல்லவே இல்லை. அவர் லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு அடுத்த விஷயத்தை நகர்ந்துறாரு. அப்புறம் எதுக்கு இப்படியா ஒரு விஷயத்தை வைக்கணும்? தென் ஒரு லெஸ்பியன் கேரக்டரை இன்க்ளூசிவா அந்த கதையில கொண்டு வரணும்னு யோசிச்சிருக்காங்க, அதுவும் ஓகே தான். ஆனா அந்த ஐடியா கதையோட இன்க்ளூசிவா இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்லை, அது தனியா துருதிக்கிட்டு தான் நிக்குது. தென் கண்ணாரவி கேரக்டருக்கு புது பொண்டாட்டி கூட பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு ட்ராக்கை கொண்டு வராங்க, அதுக்கும் கோர் கதைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. சோ அதுவும் தனியா துருத்திட்டு தான் நிக்குது. ஹீரோவுக்கு ஒரு கண்டு தான் இருக்கு, ஒரு பக்கம் டெட்டைங்கிற மாதிரி ஒரு எலிமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சரி, அதனால இந்த விசாரணையில ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஏதாவது மாறிச்சான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது, அதுவும் தனியா துருத்திக்கிட்டு தான் நிக்குது. இப்படி கதைக்கு ரிலவெண்டா நிறைய விஷயங்கள் இல்லை. இதனாலேயே அஞ்சாறு எபிசோட்ல ஈஸியா கிறிஸ்பா முடிஞ்சிருக்க வேண்டிய கதை இந்த சப்ளாட்ஸ் எல்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் சேர்த்து சேர்த்து நீண்டு போய் நீர்த்து போய் 10 எபிசோடில் போய் முடியுது. எல்லாத்தையும் விட முக்கியமாக ஒரு 3-4 எபிசோட்லேயே நம்மளால் ஈஸியாக புரிஞ்சு கிராக் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை ஹீரோ கிராக் பண்ண 7-8 எபிசோட் ஆகுது. இப்படியான ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் கதையில் ஆடியன்ஸ் கொஞ்சம் அஹெடாக இருந்தாங்கன்னா அது அந்த கதைக்கு தான் பிரச்சனை. நம்ம கொஞ்சம் அஹெடாக இல்லை, நம்ம பல மைல் தூரம் அஹெடாகவே இருக்கும். யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு எல்லாத்தையுமே நம்மளால் சொல்ல முடியுது. அண்ட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அஜித் நடித்த சிட்டிசன் கதையோடைய வேற ஒரு வருஷனாகவும் இந்த கதையை புரிஞ்சிக்கலாம். தேன்காடு கேன் பி அத்திப்பட்டி. மொத்தத்தில் இந்த இன்ஸ்பெக்டர் ரிஷி ப்ராமிசிங்காக ஸ்டார்ட் ஆகி அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ண முடியாமல் திணற மற்றும் ஒரு வெப் சீரிஸ். எனக்கு ஜெனரிக்கான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ்லாம் பிடிக்கும், நான் பெருசாக இந்த ஸ்லோ பேஸ்லாம் மைண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரிஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அமேசான் பிரைம் வீடியோவில் இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, நிறைய லாங்குவேஜில் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அவங்களே அடல் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த சீரிஸ் நீங்கள் பார்க்கலாம் முடிவு எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒரு தம்ப்னெயில் ஒன்று கொடுத்துருப்பாங்க அமேசான் பிரைமில், அதை பார்த்துறாதீங்க. ஏன்னா நான் பார்க்கும்போது ஒன்று இருந்துச்சு, இப்போ மாறி இருக்கான்னு தெரியல. ஏன்னா அந்த தம்ப்னெயிலே ஸ்பாயிலர் இருக்குது, பி கேர்ஃபுல்.